ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, டாக்டர் படத்தோட ரிவ்யூவை பத்தி பார்க்க போறோம். டாக்டர் படம் என்னைய பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, படம் நான் பார்க்கும் போதே நான் நினைச்சிட்டேன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இந்த படத்தை போய் பாக்குறோம், வெளில வந்து எப்படி இருக்கோ அதே நம்ம திங்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போனேன். என்னைய பொறுத்த வரைக்கும் படம் வந்து தாறு மாறுதான். அது என்னன்னா, அவர் எடுத்த ஜானர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஜானரை பயன்படுத்துவாங்க. இவரோட ஜானர் வந்து என்னன்னா டார்க் காமெடி. இதை வந்து அவர் முன்னாடியே கோலமாவு கோகிலாவே பண்ணியிருக்காரு. நான் ட்ரெய்லரில் பார்த்தேன், ஏன்னா முன்னாடி உள்ள படத்துக்கும் இப்போ உள்ள படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுது, இதில் வந்து இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குமோ அப்படின்லாம் நான் நினச்சி பார்த்தேன். அந்த இன்டென்சிட்டிக்குள்ளே தான் இவர் வந்து டார்க் காமெடி வைக்கிறதுல பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. எப்படிங்க இந்த மாதிரி ஒரு சீரியஸான இடத்துல எல்லாம் அந்த காமெடியெல்லாம் போட முடியும்னு எனக்கு தெரியல. இன்டென்சிட்டியான ஒரு இடத்துக்குள்ள ஒரு காமெடி பண்ண நடந்தா என்ன நடக்குமோ அதுதான் வந்து அவரோட பிளாட்டாவே அவர் நினைச்சு நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி கோலமாவு கோகிலாவில் அந்த கதையை வந்து உங்களுக்கு தெரியும், கோலமாவு கோகில ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்குள்ளேயே ஒரு இன்டென்சிட்டியான ஒரு படத்துக்குள்ள ஒரு ஒரு இது நடந்தது. அதை விட இங்க தாறுமாற காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ரெட்டின் கிங்கஸ்லே ஆல்ரெடி அவருக்கு உங்களுக்கு தெரியும், நெட்ரிக்கன்ல நடிச்சிருந்தாரு, ஏற்கனவே கோலமாவு கோகிலாவில் நடிச்சிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்ல போனா அவரோட மேனரிசம்ஸ், அவர் காமெடி அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, வேற லெவலு. அதுவும் இல்லாம அவர் பண்ற ஒரு ஒரு மேனரிசமும் சரி, அவர் பேசுற விதமும் சரி, அவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு படத்துல. அப்புறம் ஒரு புதுமுக நடிகர் ஒருத்தர், அவர் ரெட்டின் கிங்கஸ்லே மாதிரியே தான், அவருக்குன்னு ஒரு ரியாக்ஷன்ஸ் வேற லெவல்ல. அவரும் அந்த படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு. எண்டிங்ல அவர் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா, யாராவது இப்படி இருக்கானு அப்படிங்கிற அளவுக்கு அவரும் ஒன்னு பண்ணிருப்பாரு. இதெல்லாம் வந்து இந்த புதுமுக கேரக்டர்கள். அப்புறம் முக்கியமா சொல்ல போனா, நம்ம மாஸ்டர் த பிளாஸ்டர் பண்ணார்ல, நம்ம அவர் பேர் வந்து பீஜான் சொரோன்னு நினைக்கிறேன், அவரை வச்சு இங்கே ஒரு காமெடி பிளே நடத்திருக்காங்க. நெல்சன் பாத்திருக்காரு அவரை, இவன் நல்லா இருப்பான் உங்களுக்கு இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் ஒரு காமெடி ரோலுக்கு எழுத்துட்டு வந்திருக்காரு. அப்புறமாக்கு யோகி பாபோட பிளாட்டை பத்தி சொல்ல போனா, யோகி பாபோட பிளாட், இப்ப யோகி பாபோட பிளாட் வந்து நீங்க முன்னாடி சொல்ல போனீங்கன்னா பிகில் இந்த ஒரு மெர்சல், அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல வந்து வலுக்கட்டையாம அந்த காமெடியை வந்து அவருக்கு திணிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்ப உள்ள படங்கள் எல்லாமே கேரக்டர் பிளேயா பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க பாத்திருப்பீங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு படம், சீரியஸான படம் கர்ணன் படம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, அந்த படத்துல எல்லாம் ரொம்ப சீரியஸா நடிச்சிருந்தாரு. இப்ப இந்த படத்துக்குள்ள எவ்வளவு அவளோட பிளாட்டுக்குள்ள போக முடியுமோ அந்த அளவுக்கு பிளாட்டுக்குள்ள உள்ள போயிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் வேற லெவலுங்க. இதுல அவருக்கு கொடுத்த ரோல் பர்டிகுலரா சூப்பரான ரோல். இன்னும் பல பேர் நல்லாவே நடிச்சிருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் நான் பேசல. அது என்னன்னா, அவங்க வந்து அவங்களோட ரோல்ஸ் இருக்கிறதுனாலதான், பத்து பாஞ்சு பேர் ரோல்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த படம் அவ்வளவு கண்மையானுச்சு. சிவகார்த்தியனை பத்தி நான் பேசாம இருக்கிறேன் பாருங்க, இவ்வளவு நேரம் ஆகியும் சிவகார்த்தியனை பத்தி பேசல. சிவகார்த்தியனுக்கு இது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான பிலிம். அவருக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து நெல்சனோட பெரிய ஃப்ரெண்டுன்னு, அந்த காலத்துல இருந்து அவர் ஃப்ரெண்டு, அதனால நம்பி இறங்கி இந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு. அவரே ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காரு, அது அவர் கைவிடல. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. அவரோட ரோலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவரும் நல்லா பிளே பண்ணியிருந்தாரு. மற்றபடி சொல்ல போனா, அதில் இருக்கிற அந்த 10-15 ஆக்டர்கள் தான் இந்த படத்தோட பெரிய பேஸ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே டெக்னிக்கலாக எல்லாமே கலர் கிரேடிங் வரைக்குமே ஏற்கனவே நம்ம கோலமாவு கோகில் அவளை என்ன பார்த்துருப்போமோ அதே கலர் கிரேடிங்கை இங்கேயே நெல்சன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வேக்கியான ஒரு கலர் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு இருக்கும். அப்புறமாக்கு அவரோட ஃபாரின் தாட் ஐடியாஸ், இந்த பிரேக்கிங் பேட் சீரீஸில் வர்ற ஒரு ரெண்டு மொட்டை மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே கொண்டாந்து இந்த ரோலுக்குள்ளே எப்படி செட் ஆகும் அப்படின்லாம் நினச்சி அது மாதிரி ரெண்டு பேர்லாம் கொண்டாந்து இங்கே ஒரு ரோலுக்குள்ளே கொண்டாந்து வச்சிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பர்டிகுலரி ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ மாஸ் ஃபிலிம்ஸுக்கு பொதுவாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாஸ் ஃபிலிம்ஸுக்கு எங்கெங்கெங்கே வரும் அந்த பிஜிஎம் வரும்போது நமக்கு கூஸ்பம்ப்ஸ் ஆகும். பட் வந்து இந்த காமெடி படத்தில் வந்து எப்படி பண்ண முடியும், ஒரு மாஸ் மாஸ் சோன்ஸை எதிர்பார்த்து நான் பார்த்தேன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது எல்லாமே அந்த காமெடி மியூசிக்ஸ் தான். அந்த காமெடி மியூசிக்ஸும் சொல்ல போனால் அவ்வளோ இருக்கும், அழகாக ஒர்க் அவுட் ஆகி எண்டு வரைக்கும் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமாக்கு ஒரு ரெண்டு மூணு சுச்சுவேஷனில் வந்து நல்லாவே இருந்தது. அதிகமாக பதினைஞ்சு சாப்பாடு இருப்பார்ல அந்த சாங்கும் சரி, இல்லை அவரோட ரெண்டு மூணு சுச்சுவேஷனில் வந்து நல்லாவே ரொம்ப ஃபீலிங்காக எமோஷனாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், டெக்னிக்கல் சைட், சினிமாட்டோகிராஃபி சைடு வந்து நான் சொல்கிறேன். இது ஓவர் ஹெட்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தாலும் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரில. அந்த ஒரு சோ பேபின்னு ஒரு சாங் ஒன்று வருது, அந்த சாங்கோட சினிமாட்டோகிராஃபி லெவலும் அது வந்து எப்படி காமிச்சாங்கிறத வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். படம் வந்து இது வந்து பர்டிகுலராக அந்த படம் வந்து நல்லாவே வரப்போகுது, அவுட்டு சூப்பராக வந்துடும்னு எனக்கு எண்டிங் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படி ஒரு குவாலிட்டி லெவல் சினிமாட்டோகிராஃபி சைடு. அப்புறமாக்கு சவுண்டு, சவுண்ட் மிக்சிங், ஆடியோ டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்களோட வேலையை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதில் அனிருத் இருக்கிறதுனால இதில் இறங்கியே வேலை செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 நாளாகவே அவர் லாஸ்ட்டு 15 நாளாக எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு போக முடியாமல் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே தெரிஞ்சது. வெளிப்படையாக தெரியாமல் போனது என்னென்னா,
இது வந்து இந்த மாஸ் ஸ்கோர்ஸா இருந்தா நல்லாவே வெளியில தெரிஞ்சிருக்கும். இது ஒரு டார்க் காமெடிக்குள்ள ஒரு உள்ள வந்ததா, அதனால வந்து அந்த ஸ்கோர்ஸ் வந்து அப்படியே ஒரு காமெடியா வேக்கியா போயிட்டு இருந்தது, அவ்வளவுதான். மத்தபடி அனிருத்தோட இது வந்து ரொம்ப இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இப்ப ஃபைனலா நம்ம என்ன வர்றோம்னா, நெல்சனோட படம் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி டார்க் காமெடி, இப்போ வந்து இது ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷன், அந்த இன்டென்ஸான சுச்சுவேஷனுக்குள்ள அவர் இன்டென்ஸாவே கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்கலாமே, அது ஏன் அந்த டார்க் காமெடி வந்து அந்த படத்தை அமுக்கி மேலே எழுப்பி காமெடி மட்டும் நிக்குது, அந்த படம் வந்து கீழே அந்த இன்டென்சிட்டி குறையுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் இவர் தளபதியை வச்சு பீஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த காமெடிகள் டார்க் காமெடி பிலிமா வரப்போகும்போது அந்த படத்தோட இப்ப கதையும் நம்ம ஒரு சிலதா கேட்டுட்டு இருக்கோம், பொருளையா அரசியல் பொருளையா. அந்த கதை என்னன்னா, ஒரு ஒரு மாலை ஹைஜாக் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல தளபதி போய் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைன் சொன்னாங்க. இப்ப நம்ம வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா, மணி ஹைஸ்ட் எல்லாம் இப்ப நல்லாவே ட்ரெண்ட் ஆகி வெளில போயிட்டு இருந்தது, அதுவும் ஒரு ஹைஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து வரும்போது அதுக்குள்ள இவரோட ஃபர்ஸ்ட் டூ ரெண்டு படத்தோட ஜானர் தான் இங்கேயும் வரும், அதே காமெடிகள் அதே இதுதான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப ஒர்க் அவுட் ஆகும்போது தளபதிக்கு இது மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு மாஸ் குறைஞ்சிருமோ அப்படின்ட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே கொஞ்சம் புலம்புற மாதிரி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் இதுல ஒண்ணு நடக்குமாதுன்னு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா வந்து பீஸ்ட பொறுத்த வரைக்குமே அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி வந்துரும்னு எனக்கு தெரியும். அது வந்து அதை விடுங்க, அது வேற டாபிக். இப்ப நெல்சனை பாருங்க, நெல்சன் குறிப்பிட்டு சொல்ல போனா, நான் நெல்சனை ஃபர்ஸ்டே அண்டர் எஸ்டிமேட் பண்ணங்க. எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜா பர்டிகுலரா பிடிக்கும், நான் லோகேஷ் கனகராஜா பிடிக்கும்னு சொன்னாலுமே அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பர்டிகுலர் டைம் ஆனிச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நெல்சனும், நெல்சனுக்கிட்ட ஒரு புது விதமான ஒரு திறமை இருக்கு. அவர் எப்படிதான் சிரிக்க வைக்கிறாருன்னு தெரியல, அவரோட ஸ்டோரி அப்படி இருக்கு, அந்த ஸ்டோரிக்குள்ளேயே அவர் அப்படி சிரிக்க வைக்கிறாரு. படம் வந்து தாறுமாறுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஃபேவரேசம் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குமா என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஏன்னா வந்து நான் ஒரு தளபதி ஃபேனாகவும் இருக்கேன், அனிருத் ஃபேனாகவும் இருக்கேன், ஆல்ரெடி எனக்கு லோகேஷ் கனகராஜ் பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் புது அட்டம்ப்ட் எப்பயுமே எனக்கு பிடிக்கும். அதனால வந்து இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரிசம் காமிக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். பட் வந்து என்னோட தாட்ஸை வந்து இதில் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூனால எனக்கு வந்து இதை எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியல. பாருங்கள், நான் மறுபடியும் வீடியோலாம் போடுறேன். இது வந்து என்னால் எப்படி இதை வந்து எடிட் பண்ணி எப்படி கொண்டு வர போகிறோன்னு தெரியல. இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் இந்த எரர் எடிட்டிங்லாம் இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இந்த நான் இப்போ பேசுகிற வரைக்குமே இதில் இருக்கும். நான் அடுத்த வீடியோலேருந்து இதை நான் கரெக்டாக பண்ண முயற்சிக்கிறேன். எனக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி சினிமா சம்மந்தமாக உங்களுக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு சினிமாவும் மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், என்னால் பண்ண முடியலை. அதை வந்து நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு சில பேரோட, வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், அங்கேயும் இங்கேயும் நான் போய் பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்களும் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடியே நீ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ஆரம்பிக்கலை, ஏன்னா வந்து நான் பின்னாடி பேக்ரவுண்ட் குவாலிட்டிலேருந்து நமக்கு ஃபோன் பிடிக்கிற ஸ்டாண்டு வரைக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஆள், நான் ஆள் நம்ம ஃபேஸு கூட நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள் தான் நான். அது வந்து இப்போது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தால் ஆகாது, நம்ம இறங்கி பேசுவோன்னு தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், பாருங்க. நான் சினிமா சம்மந்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணி போட முடியுமோ நான் அவ்வளோ கலெக்ட் பண்ணி போடுறேன். நான் யாருக்கும் ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் ஃபேவரிசம் எனக்கும் இருக்குது. பட் வந்து நான் எல்லா படங்களையுமே நான் பற்றி பேசுவேன், எனக்கும் எல்லா படங்களும் பிடிக்கும், எல்லா படங்களும் பார்ப்பேன், உலக சினிமாக்கள் வரைக்கும் நான் பார்ப்பேன். எது வேணாலுமே எப்போ வேணாலும் கமெண்டில் கேளுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, தேங்க்யூ, பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூங்க.